ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டு முதலீட்டுக்களம் பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மியூச்சுவல் ஃபண்டில் ஏன் ரிட்டர்ன் வரலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மியூச்சுவல் ஃபண்டில் தானாகவே பணத்தை போட்டவங்க எல்லோருமே காசு பார்த்தாங்க அவங்க டச் பண்ணது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது மாறாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முக்கால்வாசி பேருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் எதிர்பார்த்த ரிட்டர்னு கொடுக்கலை நிறைய பேருக்கு வாங்கின ஃபண்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஒன்று அவங்க வாங்கின விலையை விட கொஞ்சம் குறவாக இருக்குது அல்லது ரொம்பவே குறவாக இருக்குது நிஃப்டி ஆல் டைம் ஹை போயும் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோஸ் பல பேருக்கு இன்றைக்கி எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுக்கல இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக யோசிக்கணும் ஏன்னா ஒரு பக்கம் சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்ல ரிட்டர்னு கொடுத்துருக்காங்க இந்த நல்ல ரிட்டர்ன் கொடுத்த மியூச்சுவல் ஃபண்டை நான் ரெண்டு வகையாக பிரிக்கிறேங்க ஒரு வகையான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அதிகமாக ட்ரேடிங் பண்ணாமல் லோ சேர்ன் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரியான ஒரு ஸ்டேபிள் முதலீட்டு அணுகுமுறையை கடைபிடித்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் இது என்றைக்குமே நிலையானது தொடர்ந்து வெற்றிகளை ஈட்டக்கூடியது நம்மளை ஒரு பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு போகக்கூடியது மாறாக எக்கச்சக்கமாக ட்ரேடிங் பண்ணி சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க என்னை பொறுத்தவரைக்கும் இது சஸ்டைனபிள் கிடையாது அதை நான் உறுதியாக சொல்லுவேன் என்ன ரீசன்னா நிறைய ட்ரேடிங் பண்ணுறது அப்படிங்கிறதே வந்து நம்பர் ஆஃப் டெசிஷன்ஸ் ஒரு ஃபண்ட் மேனேஜர் எடுக்க வேண்டியது வெகுவாக அதிகரித்து விடுகிறது ஒருத்தர் ஐம்பது ஸ்டாக் வச்சிருக்கான் அதில் பத்து ஸ்டாக்கு மாத்திரம் மாத்திரா அந்த பத்து ஸ்டாக்கு இன்னொரு பத்து ஸ்டாக் ரீப்ளேஸ்மெண்ட் ஸோ மேக்ஸிமம் எழுபது டெசிஷன் எடுப்பான் ஆனால் அதே பர்சன் மாதம் மாதம் ட்ரெண்டு மாற்றிக்கிட்டே இருந்தானாக்கா இரநூறு முந்நூறு டிஷன் எடுப்பான் எழுபது முடிவுகளை எடுக்கிறவனுக்கும் இரநூத்தி எண்பது முடிவு எடுக்கிறவனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது சார் இன்றைக்கி இரநூத்தி எண்பது முடிவு எடுத்துகிட்டு ஒருத்தன் ஜெயிச்சிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உண்மை இன்றைக்கி ஜெயிச்சிக்கிட்டு இருக்கான் ஆனால் என்னைக்கும் ஜெயிப்பான் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசஃபியாக பண்டில் பண்ணி பேசுறதுல என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிச் அண்ட் க்ரியேட்டிவ்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்பெக்குலேஷன் அப்படின்ற இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் நீடித்து கிடைக்குமா அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் கிடைக்காது அது இந்த ஸ்க்ரீன்ஷாட் மாய உலகத்துக்கு வேணால் அது பொருந்தலாம் ஆனால் ரியல் வேர்ல்டில் இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ரிட்டர்னை ஸ்பெக்குலேட் பண்ணி எடுக்க முடியாது இன்வெஸ்டரோட பணத்தை எடுத்து இன்ஸ்டியூஷனாக ஸ்பெகுலேட் பண்ணால் கூட அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்ச நாளைக்கு நல்லா பண்ணலாம் ஆனால் ரொம்ப நாளைக்கு நல்லா பண்ண மாட்டோம் நான் எந்த பெயரையும் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்களுடைய வணிகத்தை எதிர்த்து பேச வேண்டியது நம்மளுடைய நோக்கம் இல்லை நமக்கு முதலீட்டாளர் தான் முக்கியம் ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த கருத்துக்களை நான் சொல்கிறேன் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய முடிவுகளை எடுத்து ட்ரேட் பண்ணி நல்ல ரிசல்ட்டை காமிச்சு எக்கச்சக்க பணத்தை சேர்த்துடுறாங்க ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் ஆனால் அதுக்கப்புறம் அவங்களால் அந்த பர்ஃபாமன்ஸை சஸ்டெயின் பண்ண முடியறதில்லை ஏன்னா உங்கள் பேஸ் அப்புறம் அதே ட்ரேடிங் உங்களால் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஷேர்ஸில் அவ்வளோ பணத்தை போட்டு எடுக்கணும் நீங்கள் போடும்போது விலை ஏறிடும் எடுக்கும்போது விலையிறங்கிடும் ரெண்டு பக்கமும் நீங்கள் ஸ்குவீஸ் ஆகிடுவீங்க உங்களுடைய ரிட்டர்ன் குறஞ்சிடும் இதனால் தான் அதிக ட்ரேடிங் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை மக்களால் எடுக்க முடியாதுன்னு அதுவும் சஸ்டைனபுளாக முடியாதுன்னு நான் சொல்கிறேன் சேர்ன் குறவாக இருக்கிறவன் சரியான தேர்வுகளை பண்ணான்னா ஸ்டேபிள் போர்ட்ஃபோலியோ நல்ல ரிட்டர்னாக கொடுக்கும் அவனை நம்ம நம்பணும் அவன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாத போது இன்னும் கொஞ்சம் பணத்தை கொடுக்கணும் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்கேலை பண்ணணும் அப்படி பண்ணும்போது அவன் மறுபடியும் நல்லா பண்ணும்போது சேர்த்து வச்சு நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துரும் இதுதான் இந்த ரெண்டு வழிகளுக்கு இடையேயான வித்தியாசம் அதை நான் தெளிவாக இங்கே சொல்லியிருக்கேன் நிறைய பேர் இப்படித்தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க ட்ரேடிங் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸை வாங்கி ஆனால் ரிட்டர்ன் பண்ணவன் பத்து பேர்னா அதை பார்த்து இன்றைக்கி குதிக்கிறவன் நூறு பேர் இந்த நூறு பேர் எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு ரொம்ப அதிகம் அந்த பத்து பேருக்கு வந்த ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உறுதியாக கிடைக்காது அந்த ரிஸ்க்கு அவங்க எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் இதே போல் பர்ஃபார்மன்ஸை மட்டும் பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பர்ஃபார்மன்ஸை மட்டும் பார்த்து இருபத்தி ரெண்டில் முடிவுகள் எடுத்தவங்க இருபத்தி ரெண்டில் சரியாக பண்ணலை அப்படிங்கிறது தான் முக்கியமான கருத்து ஏன் பண்ணலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கும் இருபத்தி ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் கேட்கலாம் இருபத்தி ரெண்டில் வர வேண்டிய பர்ஃபார்மன்ஸ் இருபத்தி ஒன்றில் சேர்ந்து வந்துருச்சு அதை பார்த்து நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா டுவெண்ட்டி ஒனில் வந்த மாதிரியே டுவெண்ட்டி டூவில் வரும்னு நினச்சிங்க வித்தவுட் ரியலைசிங் தட் அடுத்த வருஷம் கிடைக்க வேண்டிய ரிவார்டு நமக்கு ப்ரீவியஸ் இயரே கிடச்சிருச்சு அப்படித்தான் எல்லோரும் போய் இன்றைக்கி ஐடியில் செக்டோரல் ஃபண்டில் விழுந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க இது திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன் ஸ்மால் கேப் ஏறலை அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இதுதான் ரீசன் நிறுவன மதிப்பை நம்ம முன்கூட்டியே அதிகரித்து விட்டோம் இருபத்தி ஒன்றில் இருபத்தி ரெண்டில் அது வெளிப்பட்டு விட்டது நீங்கள் ஏற்கனவே வேல்யூ கொடுத்துட்டீங்க இப்போ கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சந்தை நமக்கு மெசேஜ் கொடுக்குது அந்த என்ஐவி நகர மாட்டேங்குது அந்த இண்டெக்ஸ் மாட்டேங்குது நகராத லார்ஜ் கேப் கம்பெனிஸ் நகர்ந்து தான் இன்றைக்கி நிஃப்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கு எல்என்டி எடுத்துக்கங்க ஒரு சின்ன உதாரணம் ஐடிசி எடுத்துங்க ரெண்டாவது உதாரணம் ஆட்டோ கம்பெனிஸ் எல்லாம் எடுத்துங்க மூணாவது உதாரணம் ஸ்டேட் பேங்க் எடுத்துங்க நாலாவது உதாரணம் பிஎஸ்யூ பேக் எடுத்துங்க ஐந்தாவது உதாரணம் இது எல்லாமே டொண்ட்டி ஒனில் பர்ஃபார்ம் பண்ணாத கம்பெனிஸ் டுவெண்ட்டி டூவில் பர்ஃபார்ம் பண்ணி நிஃப்டியை ஒரு உச்சத்துக்கு கொண்டு போயிடுச்சு ஆனால் அந்த மாதிரி உச்சத்துக்கு கொண்டு போகிற மாதிரி ஸ்மால் கேப்பில் அதிகம் பங்குகள் இல்லை மிட் கேப்பில் அதிக பங்குகள் இல்லை அப்படிப்பட்ட பங்குகள் இல்லாதனால தான் இந்த ரெண்டு இண்டெக்ஸும் தடுமாறுது இந்த ரெண்டு ஸ்பேஸும் தடுமாறுது இந்த ஸ்பேஸில் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகளும் சுமாராக உள்ளன இதே மீறி ஒருத்தர் அந்த ஸ்பேஸில் பணம் பண்ணியிருக்கானா எக்கச்சக்க ட்ரேடிங் பண்ணியிருக்கான் இது என்னை பொறுத்த வரைக்கும் சஸ்டெயினபிள் இல்லை ஸோ இதெல்லாம் தான் இந்த வருஷத்தில் மியூச்சுவல் ஃபண்டில் பணம் பண்ணவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்குமான பேசிக் டிஃப்ரென்ஸ் சரி சார் இப்போ என்ன பண்ணுறது அட்லீஸ்ட் அடுத்த வருஷமாவது நம்ம பணம் பண்ண வேணாமான்னு நீங்கள் கேட்கலாம் நிச்சயமாக பண்ணணும் ஆனால் ஒரு விஷயத்தை மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் இந்த இடத்துல உறுதியாக நம்பணும் இருபத்தி மூணுக்கு அப்புறம் ஆறு மாதத்தில் ஒரு எலெக்ஷன் வரப்போகுது ஸோ இருபத்தி மூணு இறுதியில் நிச்சயமாக அதனுடைய பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து சென்டிமெண்ட்டை பாதிக்கக்கூடும் ஸோ இருபத்தி ரெண்டில் விட்டதை நான் இருபத்தி மூணில் பிடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் ஒரு மிகை அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் மாறாக ஒரு டூ இயர்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அப்படி பண்ணும்போது அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் அல்லது டுவெண்ட்டி சிக்ஸில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் இந்த நான்கு ஆண்டுகளுக்கும் சேர்த்து வச்சு எனக்கு பயன்களை கொடுத்து விடும் நம்பினீங்கன்னா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடில் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக அமையும் நினைக்கிறேன் ஏன்னால் நீங்கள் சரியான பிஹேவியரை இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வருவீங்க சரியான தேர்வுகள் பின்னாடி போவீங்க போன வருஷம் ஏறினதை இந்த வருஷம் வாங்கி ஏமாற மாட்டீங்க ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸை பார்த்து உங்கள் முடிவுகளை நீங்கள் எடுக்க மாட்டீங்க எது வேல்யூஷனில் கம்மியாக இருக்குது எது பார்ட்டிசிபேட் பண்ணல எது விழ வேண்டிய அளவை விட அதிகமாக விழுந்திருக்கிறது எந்த செக்டர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அல்லது எந்த தீம் லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் நமக்கு சாதகமாக இருக்குது அல்லது கோல்டு வாங்கலாமா இப்படி பல கேள்விகளை நீங்கள் உங்களையே கேட்டுப்பீங்க அப்படி கேட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இதில் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முக்கியமாக மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா டெட் இன்வெஸ்டிங்கான ஒரு நல்ல காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உறுதியாக பிறக்கும் ஸோ டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நோக்கி நீங்கள் கொஞ்சமாவது நகர வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான கருத்து ஸோ போன வருஷம் ஜெயித்தது இந்த வருஷம் ஜெயிக்கலை இந்த வருஷம் ஜெயிச்சது அடுத்த வருஷம் எந்த அளவு ஜெயிக்கும்ன்றது கொஸ்டின் மார்க் ஆனால் சில ஆண்டுகளாக தோற்று வந்த ஒரு முதலீடு அடுத்த சில ஆண்டுகளில் வெற்றி அடையும் அதுதான் டெட் இன்வெஸ்டிங் ஸோ டெட் மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க நீங்கள் இப்படி சமீப விஷயங்களை மட்டும் பார்த்து வாங்காமல் லாங் டர்ம் ட்ரெண்டை பார்த்து எங்கே அட்ராக்டிவ் வேல்யூவேஷன் இருக்குது எங்கே வாய்ப்புகள் நல்லா இருக்குன்னு பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் பயணம் நிச்சயமாக ஒரு வெற்றி பயணமாக அமையும் அந்த வெற்றி பயணத்தில் நாம் இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய குறிக்கோள் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி